सदा बाल रूपापि विघ्नाद्रि हंत्री महादंति वक्त्रापि पंचास्य मान्य विधिन्द्रादि मिद्रिया गणेशाभिधामे दत्तां श्रियं कापि कल्याणमूर्ति ओके இது நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன். அதச்ச அசுரகன்யகா சம்பாத்திய சபர்யா விதிம் சத்பதி பிராப்திம் யாச்சித்வா தேவ்யா கர்ப்ப கிரகாது நிர்கத்திய. இது இதனுடைய ஒரு இது வரைக்கும் முடிச்சோம் நம்ம. அடுத்தது வந்து ஐ ஹாவ் எ ஃபீலிங் ஐ ஹவ் நாட் ரீஅரேஞ்ச்டு த திங்ஸ் பார்க்குறேன். சப்போஸ் மாறி வந்துருத்துன்னா இல்லை பரவாயில்ல, சரி இது வரைக்கும் ஓடிடும். லதா நீங்க வேணா ஆரம்பிக்கிறலா? நிஸ்பிருஹாத்மனஹா ஒண்ணுமே பண்ணல. ஓகே பரவாயில்ல ஆரம்பிங்க. நிஸ்பிருஹ ஆத்மா ஓ நிஸ்பிருஹ சஹ ஆத்மா போருமா? ஃபர்ஸ்ட் நிஸ்பிருஹாவ நீங்க வந்து முதல்ல இது பண்ணணுமோ இல்லையோ? ஒரு ஆத்மாவை கொண்டவன் அப்படி வரணும். சோ ஆசை இல்லாததுங்கிறத முதல்ல பண்ணிக்கணுமோ இல்ல நிஸ்பிருஹாங்கிறதுக்கு? நிர்கதா ஸ்பிருஹா அது முதல்ல நிர்கதா ஸ்பிருஹா எஸ்மாத்துன்னு முதல்ல எதிலிருந்து உங்களுக்கு வந்து அந்த ஆசைங்கிறது இல்லையோ அதை முதல்ல ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நிஸ்பிருஹா ஆத்மா எஸ் எஸ்ஹா. சரியா? தைரிய பாஷேன தைரியமேவ பாஷஹ தைரியமேவ பாஷஹ தேன. அடுத்தது இந்த தேவி வரிவசியா விதிகி போன தரம் நான் மார்க் பண்ணல. இப்போ ஐ தாட் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். சரி, தேவியினுடைய வரிவசியா விதி. வரிவசியாங்கிறது ஒரு பேரு. சரி, வரிவசியா நாம விதிகி வரிவசியா இதி விதிகி வரிவசியா விதிகி தேவியாக வரிவசியா விதிகி ரைட். அதுக்கப்புறம் விதேகே இருக்கும் இல்லையோ? அது வந்து தஸ்யவர். அடுத்தது பரிபாக சமர்ப்பிதம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மறந்து போச்சு எனக்கு. பரிபாக்கம் பரிபாக்கம்ங்கிறச்சு அந்த ஒரு ஃப்ரூட் ஃப்ரூட்னால அதாவது அதனுடைய அந்த ஃப்ரூஷன்னால கொடுக்கப்பட்டது தேவியினுடைய அந்த பூஜா விதி. அந்த பூஜா விதியினுடைய ரிசல்ட்டா அவளுக்கு இந்த ராஜா வந்து எதிர்நோக்கி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அவளுக்கு அப்பா வந்து அவளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. சோ பரிபாக சமர்ப்பிதம் அதனுடைய ஒரு ஃப்ரூஷன்னால வந்தது. பண்ணிருக்கலாம். சகுனி குல ரவைஹி சகுனினாம் குலம் சகுனி குலம் சகுனி குலானாம் ரவைஹி. ஓகே, குலானாம் பல விது குலங்கள் இருக்கு அதனால இது போட்டுக்கலாம். ரைட். ஓகே, வாதோ த்வேலித லதா புஜைஹி. அதுல வந்து வாத உத்வேலித லதா புஜ அப்படின்னு நாலு இருக்கு. ஓகே, அதனால வாத்தேன உத்வேலித வாத்தோத்வேலித வாத்தோத்வேலிதா லதா. ஓகே, அப்புறம் அது வரைக்கும் வந்துட்டோம். வாத்தோத்வேலிதா லதா ஏவ புஜாஹ தைஹி. இங்க இருந்து போறேள். ஓகே, சோ லதா ஏவ புஜாஹ முதல்ல நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வாத்தேன உத்வேலிதாக வாத்தோ உத்வேலிதாக ஆக்சுவலி நீங்க போட்டிருக்கிறது தான் இல்லையே? இது எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். கரெக்ட் கரெக்ட், விசேஷனம் இது நான் வந்து வாத்தோத்வேலிதாக ச தாஹா புஜாகான்னு போட்டுட்டேன். தாஹா லதா புஜாக. சோ யூ கேன் ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ட் இட் எனிவே. முதல்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க பண்ண மாதிரி வாத்தேன உத்வேலிதாக வாத்தேன உத்வேலிதாக லதாக அதுக்கப்புறம் லதாக ஏவ புஜாக மொத்தமா. ஓகே, நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி அப்படியே வந்துரும். தட்ஸ் குட்.
அடுத்தது நான் வரேன் அனிமேஷன் நான் மாத்தலன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம் ஓகே I will just pause the receipt yes next வந்து தருபதி குசுமகுலைஹி தருபதி குசுமகுலைஹி தருபத்யாஹ குசுமகுலா குலாஹ தைஹி பஹுவச்சனம் வரும் சோ குலம் வந்து முதல்ல உங்களுக்கு குலம் நபுன்சகலிங்கம் சரியா சோ இன்னொன்னு தரு நீங்க அப்ப சொன்ன மாதிரியே கரெக்டா இருந்தது வாதோத்வேலி தலதா புஜைஹி எப்படி நீங்க அதே மாதிரி பிரிச்சு சாரி மடிந்தோம் சோ தரு அருணாம் பதிஹி தருபதிஹி ஆ தேர் யூ கோ அதுக்கப்புறம் குசுமானாம் குலானி அவனிபதிஹி அவனேஹே பதிஹி தான் அவனிபதிஹி ஓகே அதனால தத் பிரார்த்திதஹ அவனிபதிஹி சா சவ போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் நெக்ஸ்ட் த்வஜபத பிராப்யம் த்வஜஸ்ய த்வஜபத அனிக்கே பண்ணும் இல்லையா த்வஜஸ்ய பந்தாஹ த்வஜபதஹ ஆமா ஆனா அந்த இடத்துல சமாசாந்த இது வரும் டச்னு ஒரு பிரத்யம் வரும் சமாசாந்தம் சோ அதனால பந்தாக பதன்னுங்கிறது உங்களுக்கு பதஹான்னு மாறும் பிராப்தும் யோக்கியம் பிராப்தும் யோக்கிய பிராப்யா சோ இது வந்து பகவதிக்கு போறது இல்லையா அதனால பிராப்தும் யோக்கியா போட்டுக்கணும் சோ த்வஜபத பிராப்யாம் பரம அத்புத கேதனாம் பகவதியும் காத்தியாயினியும் சின்ஸ் இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் டு காத்தியாயினி உங்களுக்கு வந்து ஸ்ரீலிங்கத்துல போட்டுக்கணும் பிராப்தும் யோக்யா பிராப்யா அதுக்கப்புறம் த்வஜபதா வந்துருது பிராப்யா வந்துருது இது ரெண்டுத்துக்கு வழியாக நமக்கு வந்து அடைய பெறுகிறாள் பரமாத்புத கேதனா பரமம் அத்புதம் பரமாத்புதம் பரமாத்புத புதா கேதனா யஸ்யாஹ சா கேதனம் உங்களுக்கு நபுன்சகலிங்கம் அதனால பரமம் அத்புதம் கேதனம் யஸ்யாஹ சா இந்த சமாச குசுமாவளியில வந்து இந்த மூணு விசேஷணங்களோட இருக்கக்கூடிய ஒரு பகுவ்ரீஹி வந்தது பகுபத பகுவ்ரீஹி இருந்தது இல்லையா ஆமா சோ அது மாதிரி போட்டேன் ஜஸ்ட் ஃபார் அ டிஃபரன்ஸ் அத வந்து பரமம்ச அத்புதம் சே பரமாத்புதம் போட்டுண்டு பரமாத்புதம் கேத்தனம் எஸ்யாஹாசா போட்டுக்கலாம் பட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் எல்லாமே உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் குறிக்கிற மாதிரி பல விசேஷணங்கள் சேர்த்து போடுறச்சு நம்ம வந்து பகுபத பகுபிரீகியா போட்டு எல்லாத்தையும் ஒரே பதமா போட்டுடலாம் ரெண்டு மூணு ஸ்டெப் வேண்டாம் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து இது ஷராவிதா வேற யாராவது பண்றீங்களா சுபத்ரா இஃப் யூ ஆர் ரெடி இல்ல சுபத்ராக்கு எப்பவுமே வந்து நெட் பிரச்சனையா இருக்கு வரதன் நீங்க சொல்றீளா ஆ ஸ்ராவிதா ஸ்ராவயதி அதோட ஆமா ஆமா சோ தாது எனி अदर பிரத்யம் அதுக்கு அப்புறம் கடைசி பிரத்யம் எனி अदर பிரத்யம்னா ஆ இப்போ ஸ்ராவயதின்னு சொல்லிட்டேல்னா அது உடனே வந்து உங்களுக்கு ஷுரு நிச் த பிரத்யம் ஓ ஓகே ஆ ஓகே ஓகே ஆ இப்போ உங்களுக்கு ஃபார்முலா மாதிரி மனசுல போட்டுறணும் அத ஆ ரைட் ரைட் சமாக்ருஷ்யமானா ஆக்ருஷ் அது வந்து ஷாணச்சு கிருஷ் சம் உபசர்கம் கிருஷ் என்ன தாது கர்ஷ் கர்ஷா கர்ஷ தாது சம் உபசர்கம் ஷாணச்சு சம் மட்டும் இல்லையே எங்க ஆங்கு சம் ஆ ஆங் ஆங் அதுக்கப்புறம் கர்மணி அப்புறம் ஷானச்சு சோ மனசுல வந்து அது என்ன சொல்றது ஒரு ரீஆர்டர் பண்ணிடும் மனச கரெக்டா இந்த மாதிரி போட போட உங்களுக்கு ஆலபந்தம்
ஆலபந்தம் இது வந்து சத்ரு லப்பு லப்பு தாத்து ஆம் உபசர்க்கம் லப் தாத்து சத்ரு பிரத்யம் ஓகே சோ ஆங் உபசர்க்கஹ நா த்விதீய ஏகவசனம் எஸ் அடுத்து ஆலிங்கந்தம் ஆலிங்கந்தம் இது ஆங் உபசர்க்கம் அதுக்கப்புறம் உபசர்க்கம் அதுக்கப்புறம் லிங் லிங்கு என்ன தாத்து லிங்க லிங்க தான் தாத்துவா ஆமா லிங்க தான் தாத்து சத்ரு த்விதீய ஏகவசனம் ரைட் அதுக்கப்புறம் சமபியர்ச்சயன் சமபியர்ச்சந்தம் அது வந்து சம் உபசர்க்கம் அபி உபசர்க்கம் அர்ச் தாத்து சதுர் பிரத்யம் த்விதீய ஏகவசனம் அவ்வளவுதான் ஓகே அவ்வளவுதான் அதுக்கு மேல மத்ததெல்லாம் சிம்பிளா இருந்ததுன்னா நான் அதை என்ன பழகிடுத்து சோ அதனால அது வேண்டாம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் வேற யாராவது சொல்றீங்களா உஷா நமஸ்தே பகினி த்ரிஜகத் அத்புதம் த்ரிஜகதா அத்புதம் என்ன ஃபர்ஸ்ட் அர்த்தம் சொல்லிடுங்க ஏன்னா அதுவே த்ரிஜகதா வந்ததுன்னா மூன்று உலகத்தினால் அத்புதம்னு வரதே தமிழ் அது டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு ஒத்து வராது அத்புதம் புறம் மூன்று உலகத்திலும் அத்புதமாக இருக்கிறது உலகம்ங்கிறதுக்கு முதல்ல போட்டுக்கணும் த்ரயாணாம் ஜகதானாம் ஜகத் வந்து தகாரம் முதல்ல த்ரயாணாம் ஜகதாம் சமாஹாரம் த்ரிஜகத் அதுக்கப்புறம் ஏகவச்சனம் ஏனா அது சமாஹாரமா போட்டு நம்ம ஒண்ணா போட்டுட்டோம் இல்லையா த்ரயாணாம் ஜகதாம் சமாஹாரஹான்னு போட்டிருக்கோம் இல்லையா அதனால இட்ஸ் இன் சிங்குலர் இட்ஸ் எ செட் துவயம் த்ரயம் சதுஷ்டயம் எல்லாம் சொல்ற மாதிரி இட் இஸ் செட் சமூகார்த்தே அது இங்கே சமாஹாரார்த்தம் ஸ்நானஸ்ய கிருதே வாபிகாவா கரெக்ட் தான் ஆனா வந்து ஒரே விபக்தியில போடணும் அத ஸ்நானாய வாபிகா அவ்வளவுதான் ஸ்நானஸ்ய கிருதேவே உங்களுக்கு ஒரு சமாசம் அங்க அல்லது நீங்க ஸ்நானார்த்தம் வாபிகா போடலாம் ஸ்நான வாபிகான்னுட்டு இல்ல ஸ்நானாய வாபிகா குட் விதேஹி வி உபசர்க தா தாதுவா தா தாது மத்தியம புருஷ ஏகவச்சனம் ஓகே லோட் ஓ லோட் மத்தியம புருஷ ஏகவச்சனம் அபாணி கர்மணி பிரயோக பனதி அது என்ன பண்ணு தாத்து பண்ணு தாத்து லங்க கர்மணி இந்த எண்ணி அவாதி அபாணி இதெல்லாம் வந்தாலே நேர லுங் கண்ண முடின்னு போட்டுலாம் அதுக்கு ஓகேயா நெக்ஸ்ட் சுபத்ரா உங்களுக்கு நெட் இருக்கா ஓகேயா ஹலோ You're mute-ல இருக்கீள் இல்ல என்னமோ அவளுக்கு பிரச்சனையா இருக்கு எப்போ அவ வந்து அன்மியூட் பண்றாளோ அப்ப சொல்லட்டும் ஓகே நீங்க அடுத்தது லதா சொல்லுங்க இது ஈஸி தானே நாலே நாலு இருக்கு சொல்லுங்க விடம்பன ஷீலா நாம் விடம்பன ஷீலா வேடிக்கை கேரக்டர் இதுதான் ரெண்டு பதம் அங்க இருக்கு விடம்பன ஷீலா வேடிக்கையே கேரக்டர் வேடிக்கை கேரக்டர் யாருக்கு இருக்கோ அவள் அப்படி போகணும்ங்க விடம்பனா விடம்பனம் விடம்பனா கரெக்ட் விடம்பனா ஏவ ஷீலா யஸ்யாஹா சா சோ அங்க வந்து ஷீலஹாங்கிறது புல்லிங்கம் விடம்பனம் ஆர் விடம்பனா ரெண்டுமே அலௌடு உங்களுக்கு நபுன்சகலிங்கத்திலயும் இருக்கலாம் புல்லிங்கத்துல எதுலயும் இருக்கலாம் ஸ்திரீலிங்கத்திலயும் இருக்கலாம் சோ விடம்பனா ஷீலம் யஸ்யாஹா சா இது வந்து
பிரத்யம் மாதிரி இருக்கு. அது பரவாயில்ல, கிங்கரி வரதோலி உங்களுக்கு அந்த கிருதம் வந்துருக்கு சொல்லுமா? ஓகே, கிங்கரினா அந்த சர்வன்ட். That is okay. See, what I'm saying is, கிருதம் இருக்கோ இல்லையோ அதுக்கு முன்னாடி அந்த ஈ வந்துருத்துனாலே அங்க ச்வி பிரத்யம் இருக்கு. So that is showing that அபாவம் எங்க வந்து எது இல்லையோ அதுவா மாறி இருக்கு அப்படிங்கறது இண்டிகேஷன் இந்த மாதிரி வரச்சேன். சோ சிக்லி கிருத்திய அந்த படிச்சிருக்கோம் சமாச குஸ்மாவளியில போனதுல, அதே மாதிரிதான் இங்க. சோ கிங்கரஹங்கிறது சர்வெண்ட், இங்க கிங்கரி கிருதாங்கிறச்சு பகினி. இதுல எனக்கு கேள்வி இருக்கு, கிம் கரினா கிம் கரோமி இதி பிருச்சதி இதி கிம் கரி? அந்த கிம் கரிங்கிறது வந்து தனி இது கிடையாது உங்களுக்கு வந்து. இங்க கிங்க மகாத்மியேன கிங் கரி கிருதா அஸ்மின்னு இருக்கு. ஸோ கிங் கரா இல்ல கிங் கரி வச்சுக்கோங்க. அதானா இது ஃபெமினைன்ல பார்த்தோம்னா அந்த ரகுவத்துல கூட அகம் கிம் கரஹா அப்படின்னு வரும், கிம் கரோதி. கொடுத்துக்கலாம் அது ரைட் தான். பட் இந்த கிங் கரி கிருதாங்கிற இடத்துல வந்து ஈவன் இஃப் இட் இஸ் எனக்கு அதுதான் புரியல, தட் இஸ் ஃபெமினைன் சஃபிக்ஸ், இதுக்கு வந்து ஆ வருமா இல்லைன்னா ஈ வருமானு யோசிக்கிறேன். பணியாளர் இதே சேவகனோட பத்னி இருந்தா நீஷ் வருமா? கரெக்ட். அது வந்து ஆச்சாரியா ஆச்சாரியா ஆச்சாரியாயணி அப்படின்னு அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆச்சாரியாங்கிறச்சு டீச்சர், ஆச்சாரியானா ஃபீமேல் ஹூ இஸ் அ டீச்சர், வேற ஆச்சாரியாயணிங்கிறச்சு உங்களுக்கு வந்து த வைஃப் ஆஃப் தி ஆச்சாரியா, அதனால நீஷ் வரும். ஸோ சேவகின்னா அந்த சேவகசிய ஸ்திரீ வைஃப் பத்னி. அவளே வந்து இல்ல அப்படி வரல, ஐ திங்க் அது சத்வசீலனோட வைஃபா. இங்க வந்து ஸ்வயம் தானே அவ வந்து கிங்கரா பூதா தான், அதனால அகிங்கரா கிங்கரா கிருதா இது கிங்கரி கிருதா அப்படிதான் வரும். நெக்ஸ்ட் குருஷ்வ சொல்லுங்க. மியூட்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னாச்சு தெரியல. ஓகே உஷா நீங்க ஒன்னா சொல்லுங்க. திடீர்னு எதுவும் மியூட் ஆயிருக்கு. கிரு தாத்து மத்தியம புருஷா இல்ல இல்ல மத்தியம் மத்தியம புருஷம் ரைட்டு மத்தியம புருஷ தெரியல எனக்கு. பகுவச்சனம் ஏகவச்சனம் தான் இது. ஏகவச்சனம் ஓ லோட் ஓ குருதே. சோ கரோத்தி தான் நமக்கு தெரியும். அப்போ கரோத்து குருதாம் குருவந்தூ குரு குருதம் குருத வந்துரும். குருதேக்கு வந்து உங்களுக்கு குருஷ்வ வரணும். ஆத்ம நேபதியில இருக்கிறதுனால இது குருஷ்வன்னு வந்திருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ஐ திங்க் அகைன் வரதன் நீங்க ஒன்னா சொல்லுங்க. சத்வசீல சகா முதல்ல இந்த ஆரஞ்சுல இருக்கிறதெல்லாம் நிறைய பூமி இருக்கோ சரி மகேஹே மஹ்யாஹ அப்புறம் அபாவிருத கவாட்டம் திறந்திருக்கிறதா
அத பாத்துக்கோங்க கரெக்ட். சோ அபாவிருத கவாடம் ததந்தஸ்தம் அபரம் புறம் பிரவிஷ்ய திறந்திருக்க கூடிய புறமுக்கு போறது கரெக்ட். அப்பனா அபாவிருத கவாடஹா யஸ்ய தத்துவா எஸ் என்ன மகார்ஹே ரத்னாசனே சமுபவேசிதா. சோ ஆசனத்துக்கு அட்ஜெக்டிவா இருக்குது. மகான் அர்ஹ மகார்ஹ யஸ்ய ததா. ஓ பெரிய விலை எதற்கு இருக்கோ. ஆம் ஆம் ஆம். நெக்ஸ்ட் ரத்னாசன அப்புறம் ரத்னாசனே ரத்னம் ஆசனம் யஸ்ய எதுக்கு போறது இல்ல எதுக்கும் போகல அதுதான் அங்க பூஜாயாக அனந்தரம் பூஜானந்தரம் அதுக்கப்புறம் அர்க்யாதீனாம் பூஜானந்தரமா பூஜா அர்க்யாதீனாம் பூஜா அர்க்யாதி பூஜா அர்க்யாதி பூஜா நாம் அனந்தரம் அர்க்யாதி பூஜா அனந்தரம் அப்படி சொல்லலாமா? ஆமா அப்படிதான் சொல்றோம். நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அர்க்யாதிய மாத்திக்கணுமோ இல்லையோ. அர்க்யாதிங்கிறதுக்கு வந்து இது தத்குண பகுபிரீஹி தத்குண சம்விஜான பகுபிரீஹின்னு ஒரு இது இருக்கு. எனிவே அர்க்யம் ஆதி யஸ்யாஹாசா அப்படின்னு நான் வந்து பகுபிரீஹியா போட்டுட்டேன். சோ இது பூஜைக்கு அட்ஜெக்டிவா அதை போட்டுட்டேன் முதல்லயே. நீங்க சொன்னபடி பண்ணணும்னா தெர் இஸ் எ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் அர்க்யம் ஆதி ஏஷாந்தே அர்க்யாதயஹ போட்டுடலாம் என்னென்னலாம் இருக்கோ. அப்புறம் அர்க்யாதீனாம் பூஜான்னா அர்க்யத்துக்கு பூஜை பண்ற மாதிரி ஆயிடும். ஆமா ஆமா கரெக்ட். ஆமா தப்பா வரும் ரைட்டா. சோ அதனால எந்த பூஜையே அர்க்யம் முதலியவைகளாக இருக்கின்றனவோ சோ த ஹோல் பூஜை இட் செல்ஃப் இஸ் அர்க்யம் முதலியவைகள். அதனால அர்க்யம் ஆதி யஸ்யாஹாசா பூஜா அர்க்யத்தை முதல் லிஸ்ட்ல வந்து முதல் அர்க்யமா இருக்கு. ஜன்மாத்யஸ்ய யதஹான் இருக்கு ஜன்மாதி அப்படிங்கறச்சே ஜன்ம ஆதி யஸ்ய சஹ எந்த ஒரு லிஸ்ட் ஜன்ம ஸ்திதி லயம் இது மூணுத்தையும் இந்த லிஸ்டுக்கு எது முதல்லோ ஜன்ம ஆதி ஏஷாம் அப்படி நீ விக்கிரவாக்கியம் பண்ணிக்கணும். அதே போல யூஸ்வலி பகுபிரீஹியில நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வேர்டும் இட் வில் நாட் இண்டிகேட் இட் செல்ஃப். அது இன்னொன்னு ஒண்ணுத்த தானே சொல்லுவோம். பீதம் அம்பரம் எஸ் எஸ் அகங்கிறச்சு அந்த பீதாம்பரகாங்கிறது பீதத்தையும் குறிக்க போறது இல்ல அம்பரத்தையும் குறிக்க போறது இல்ல. அது பீதாம்பரத்தை கட்டின்னு இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அங்க குறிக்க போறது. சோ பீதாம்பரகாங்கிறச்சு அந்த மாதிரி அதுக்கு வந்து அதத்குண சம்விஜான பகுபிரீஹின்னு பேரு. தத்குண சம்விஜான பகுபிரீஹினா அதுலயே இருக்கக்கூடிய ஒரு வேர்டை குறிச்சதுன்னா அதுக்கு தத்குண சம்விஜான பகுபிரீஹின்னு பேர். சோ இஸ் ஜன்மாதி அர்க்யாதினா அர்க்யத்தை விட்டுடல அர்க்யத்தை குறிக்கிறது அந்த இடத்துல அதுதான். பூஜா அர்க்யாதி பூஜா அர்க்யாதி பூஜாயாக அனந்தரம் ஓகே டன். அர்க்யாதி பூஜா அனந்தரம் அப்புறம் வந்து ஜரா மிருத்யு ஜரா ச மிருத்யு ச ஜரா மிருத்யு த்வதாஜ்ஞா வசவர்த்தினி தஸ்யாஹ ஆஜ்ஞா த்வதாஜ்ஞா எப்படி பவத்யாஹ ஆஜ்ஞாவா த்வத்ங்கறது தவ 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 ஆஜ்ஞா தவ ஆஜ்ஞா த்வதாஜ்ஞா த்வதாஜ்ஞாயாம் வர்த்தத்தை
அக்ஞாவசே வர்த்ததே சா. சோ அவளுக்கு போறதுனால வர்த்தினி போடுறோம், இல்லைன்னா வர்த்தி வர்த்தி. சமுபாவேசிதா சமுபவேசிதா சம் உபசர்க சம் உபசர்க்கம் உப உப நிச்சு வருது, அதுக்கப்புறம் தா வருது. சோ முதல்ல வந்து உபவிசதி உட்காடுறான், உபவேஷயதி உட்கார வைக்கிறான், அதனால அங்க காசல் ஃபார்ம் வருது. அதுக்கப்புறம் அதுக்கு மேல சமூபவேஷிதா, அவளால் உட்கார வைக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் அங்க. சரியா? மேல பிராபிதா பிராபிதா இது இன்கதவ் ஏன் இன்கதவ் இன்கதவ் இல்லையே, அது ஈதஹா வரச்சேதான் உங்களுக்கு வந்து தனியா இன்கதவ் வரும். ஏதி ஈதஹா யந்தி, அதுவும் அது த்விவச்சனம். இங்க பிராபிதான் வந்திருக்கு, அர்த்தம் வந்து பிதாஹி மே சமரே சக்ராயுதேன ஹரிணா ஸ்வர்கா பிராபிதா. இந்த இடத்துல ஸ்வர்கா இருக்கக்கூடாது, ஸ்வஹான மாத்தின் இருங்கோ, ஏன்னா அது வந்து அவ்யயமா இருந்தாதான் அது த்விதீய விபக்தியில வரணும். அது அந்த நிஜந்தம். நீங்க நான் கேட்டேன், ஆக்சுவலி கேட்கல நினைச்சிருந்தேன். இல்ல இல்ல பித்ரான்னு போட்டா, ஐ மீன் பித்ரா இல்ல சதுர்த்தியில, பிதாவை சதுர்த்தியில போட்டா சரியா வருமா? இல்ல ஸ்வர்காய பிராபிதான்னு சொன்னா சரியா வருமா? ஸ்வர்காய பிராபிதா இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா ஸ்வர்க்கம் பிராபிதா தான் வரணும். அடைவிக்கிறதுங்கிறது கந்தவிய தேசத்துக்கு வந்து உங்களுக்கு கர்ம ஈப்சித தமம் கர்மா தான் வரும். அந்த இடத்துல ஸ்வர்க்கம் தான் வரணும். ஸ்வர்க்கம்க்கு பதில இல்லைன்னா ஸ்வஹான் இருந்ததுன்னா அவ்யயம், அது ப்ராப்ளம் இருக்காது. பட் இங்க பிராபிதாங்கிறது சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. சர்வம் சர்வஸ்வம்ங்கிறத வந்து ஒரு பெக்யூலியர் சமாசம். அது எப்படி சொல்றது, சர்வஸ்வம்னா சர்வம் ஸ்வம் சர்வஸ்வம் தான் அது, அப்படியே தான் போட்டுக்கணும். பட் ஐ டோன்ட் திங்க் ஐ யூஸ் தட். சோ அர்ப்பிதம் சர்வஸ்வம் வியாசா, தன்னை சேர்ந்ததாக எது எல்லாமே தன்னை சேர்ந்தது. சோ சர்வம் ஸ்வம் சர்வஸ்வம் கர்மதாரியமா பண்ணிடும். அதுக்கப்புறம் அர்ப்பிதம் சர்வஸ்வம் யயாசா, எல்லாத்தையும் கொடுத்தா யாரோ அவள், தாம் த்விதியா வந்துரும். ஆமா இது எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. அவனி ஜானி, எது தெரியல இந்த ஸ்கிரீன்ல இந்த ஆரஞ்சு, நான் தப்பா போட்டிருக்கேன், பாடம் நடத்துறச்சே கரெக்டா சொன்னேன். அவனிஹி ஜாயா எஸ் எஸ் சஹா கேக்குறதும் இல்லையோ. No, my mind just suddenly flipped. அவோச்சத் பத்து தாத்து வது தாத்து வந்து அவ தா வரணுமே, இங்க சான இருக்கு. வச்சு தாத்து வச்சு கிடையாது, வச்சு தாத்துக்கு லுங்லக்காரம். வது தாத்துக்கு லுங்லக்காரம்னா அவாதீத் வரும், அவோச்சத்து வந்திருக்கிறதுனால வச்சு தாத்து. வக்தி வக்தஹா வதந்தி வச்மின்னு வருமே அந்த இது, பக்ஷி வக்தஹா வக்தஹா வக்ஷ்மி வச்வஹா வச்மஹா அப்படி இருக்கிறது.
அக்ரஹீத அக்ர கிரஹ தாது லங் லுங் அக்ரிணத் வந்து உங்களுக்கு லங் லகாரஹ அக்ரஹீத் வந்து லுங் லகாரஹ லுங் சரியா நெக்ஸ்ட் பிரியா சொல்றீங்களா கிருதத் பாணி கிரகம் அதுல வந்து நான் தஸ்யாக பாணி கிரகம் முதல்ல எடுத்துட்டேன் தத் பாணி கிரகம் கிருதம் தத் பாணி கிரகம் ஏன சக சோ பாணி கிரக இஸ் த புல்லிங்கம் சோ அதனால பாணிஹி கிரஹியதே அத்ரனுட்டு அந்த இத ஃபங்க்ஷன சொல்றது ஒரு விஷயம் ஆர் கிரியா அத சொல்றது சோ பாணி கிரக அதுக்கப்புறம் தஸ்யாக பாணி கிரக கிருதஹ தத் பாணி கிரக ஏன சக தம் சத்வசீலனுக்கு அட்ஜெக்டிவா போறது அதையே ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததுக்கும் சத்வசீல விசேஷணம் சமுபலப்த அசுர புரைஸ்வர்யம் சமுல சம உபலப்த அது அதனால சமுபலப்த அசுர சமலு சமுபலப்த வந்து விட்டுருவோம் ஏன்னா அது வந்து ஆக்சுவலி சமுபலப்த தனியா எடுத்தோம்னா சம்ம உப லபு அதுக்கு மேல கதா பிரத்தியம் வந்திருக்கு ஸோ சமுபலப்தம்னு ஃபார்ம் ஆயிடுது அந்த இன்டர்னல்ல விட்டுருலாம் ஜஸ்ட் அசுரபுர ஐஸ்வர்யம் சமுபலப்த அசுர அசுரபுரஸ்ய ஐஸ்வர்யம் அசுரபுர ஐஸ்வர்யம் சமுபலப்தம் அசுரபுர ஐஸ்வர்யம் ஏன சக ஓகே அசுரபுரம் சொல்லிடுங்க ஒரு ஊருக்குள்ள வந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஊருக்குள்ள ஐஷன் போறாளோ இல்லையோ இந்த ரெண்டு புறமுமே எனக்கு எங்க அப்பா கொடுத்ததுன்னு சொல்றாளோ இல்லையோ அதனால அசுரானாம் புரே அசுரபுரே அல்லது அசுரஸ்ய புரே அசுரபுரே ஒருத்தன் அந்த காலநேமியினுடைய ரெண்டு புறம் அப்படின்னு எடுத்துக்கலாம் காலநேமி சொல்லுங்க இந்த எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு இந்த புரம்ங்கற வார்த்தை பாருங்க அது ஸ்திரீலிங்கமா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இல்ல புரிங்கிறது ஸ்திரீலிங்கம் உங்களுக்கு வந்து புரம்ங்கிறது வந்து இதுதான் நபுன்சகலிங்கம் தான் ஆமா புரஹா வந்ததுன்னா மம புரஹா எனக்கு முன்பு அந்த மாதிரி அர்த்தத்துல புரஹ அப்படின்னு வரும் ஸ்திரீலிங்கமும் வந்து பூஹு புரவு புரஹான்னு ஒரு வேர்ட் இருக்கு அது வேற முதல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தப்போ பாடலி புத்திரோ நாம பூரஸ்தின்னு வந்தது சோ பூஹு புரவு புரஹா வர்றச்சு அது வந்து பகுவச்சனமா இருக்கும் புரஹாங்கிறது மூன்று புறங்கள் ஸ்திரீலிங்கம் அப்புறம் புறம்ங்கிறது நபுன்சகலிங்கம் வேற புறஹான்னு நம்ம புல்லிங்கத்துல யூஸ் பண்ணோம்னா அது எதிர் நோக்கி எதிர்ப்ப இருக்கு அப்படின்னு கிரகஸ்ய புறஹா இன்ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம் குக்குளுக்கும் புறஹான்னு பேரும் குக்குளுன்னு ஒரு இது இருக்கும் இல்லையோ இந்த அது என்ன ஜம்பு குக்குளு வந்து இந்த அரிசி திப்ளி அந்த மாதிரி ஒரு இது மருந்து விசேஷம் நினைக்கிறேன் புரே அசுரபுரே தயோஹோ ஐஸ்வர்யம் அசுரபுர ஐஸ்வர்யம் சமுபலப்தம் அசுரபுர ஐஸ்வர்யம் ஏன சஹ கரெக்ட் நெக்ஸ்ட் அன்ரிணா ரிணம் ந வித்யதே யஸ்ய சஹ யஸ்ய சஹ கரெக்ட் தான் ரிணம் தயோஹோ ஹரஹா சோ ஹரதி இதி ஹரஹா மாத்தின்ட்டு அதுக்கப்புறம் வரணும் இல்லன்னா டைரக்டா நம்ம வந்து தௌ ஹரதி ஜரா மிருத்யு ஹரதி இதி ஜரா மிருத்யு ஹரஹா தம் ஹரதி இது ஜராமிருத்யு ஹரம் ஏன்னா தத்து தானே வரும் தம்னு போட்டிருக்கேன் தப்பா மாத்தின்னு இருக்கும் அத தத்து தான் ஏன்னா வந்து இங்க பலம் இருக்கோ இல்லையோ இந்த பலத்துக்கு அட்ஜெக்டிவா வர்றதுனால இங்க தத்து தான் இருக்கணும் தத்தே தானி தத்தே தானி த்வித்தீய விபக்தி
எப்படி என்ன ட்ரை பண்ணாலும் அப்படியே மிஸ்டேக் வந்துடுறது. சம்சித்த சர்வகாமா. சர்வே காமாக சர்வே தனியா நீங்க வந்து சர்வே காமாக சர்வகாமாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சம்சித்தாக சர்வே சர்வகாமாக எஸ் எஸ்ஆ அல்லது ஏனசஹ எமனால் அகம்ப்ளிஷ் பண்ணப்பட்டதோ அப்படி எடுத்துக்கலாம் அல்லது அகம்ப்ளிஷ்டு ஒர்க் யாருடையதோ அப்படியும் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் த பாசிபிலிட்டி நமக்கு இருக்கு அதுல ரெண்டு விதம். அண்ட் அந்த பகுபத பகுபிரீகியாவும் போட்டுக்கலாம் அல்லது சிங்கிளா நீங்க வந்து சர்வே காமாக சர்வகாமாக சர்வே சத்தே காமாக சர்வகாமாக அதுக்கப்புறம் சம்சித்தாக சர்வகாமாக ஏனசஹ. ஓகே நெக்ஸ்ட் வந்து பிரதர் அது அபானித் ஹானித் பா பண் தாதுகு லுங் லகார. ஓகே பிரதர்ஷ்யதாம் பிர உபசர்க பூர்வக திருஷ்ட தாதுகு நிச் லோட். வெரி குட். கர்மணி நிச் மற்றும் எடுத்துட்டேன்னா பிரதர்ஷயது அப்படின்னு வரும். இங்க வந்து பிரதர்ஷியதாம்னு இருக்கிறதுனால கர்மணி. அப்புறம் பிராப்னுயாம் பிர உபசர்க பூர்வக ஆப் தாதுகு விதிலிங் உத்தம புருஷ ஏகவச்சனம். வெரி குட். எடுத்தா I think it's over.